எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் ஆரோக்கியமான வரகு அரிசி மிளகு பொங்கல் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வரகு அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு, 1/4 கப் வந்து குக்கரில் சேர்த்துட்டு நல்லா 4 டைம் வந்து இதை நல்லா கழுவிக்கலாம். இந்த வரகு அரிசியில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு தான் இருக்குது, இதனால் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து எதுவுமே வராது இந்த அரிசியை சாப்பிட்டா. நான் வந்து 4 டைம் வந்து நல்லா கழுவிட்டேன். நம்ம வந்து இந்த கப்பால் 1 கப் எடுத்தோம், அதுக்கு வந்து 3 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். 1 மூடி வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கிண்ணத்தில் சேர்த்துடலாம். ஆறு விசில் வந்துருச்சு எண்ணெய் செட்டில். இப்போ சட்னி தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் சட்னியில் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா குழையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ மிளகு பொங்கல் வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. நெய் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 4 முந்திரி பருப்பு நீங்கள் வந்து தேவைன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி வேண்டாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து சாதத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஆரோக்கியமான வரகு அரிசி மிளகு பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.